சிம்பு அவர்கள் நன்றி மறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி தான் இப்ப சோசியல் மீடியால அதிகமாவே கசி ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்னதையா பண்ணாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ பாப்போம். சின்ன வயசுல இருந்தே சிம்பு அவர்கள் நடிச்சிட்டு வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம கமலுக்கு அடுத்தபடியா நிறைய டேலண்ட் உள்ள ஒரு பர்சனா இன்னைக்கு சினி இண்டஸ்ட்ரியில வளம் வந்துட்டு இருக்க ஒரு பர்சன்னா சிம்பு அவர்கள் மட்டும்தான். சோ அப்படி இருக்கையில இவருக்கு வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு டாக்டர் பட்டமும் வழங்கினது எல்லாமே நம்ம பாத்துட்டு தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருந்தாரு டி ராஜேந்திரன் அவர்கள். இந்த நிலைமையில கொஞ்ச நாளாவே சிம்போட படம் எல்லாமே ஃபெயிலியர்ல தான் இருந்துச்சு. மாநாடு, விந்து தணிந்தது காடு, பத்து தலை போன்ற ஒரு சூப்பரான ஹிட் டூப்பர் படத்தை கொடுத்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல திருப்பியும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் எல்லாமே உயர்த்தி விட்டுச்சு. இப்ப கூட ரீசெண்டா கமல் தயாரிப்பில் ரேசிங்க பெரியசாமி இயக்கத்துல STR-48 படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சமீபத்துல கூட சிம்புவோட பர்த்டே வந்துச்சு. அப்ப ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஆட்டோ STR-48 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க வெளியிட்டு இருந்தாங்க. லண்டன்ல இந்த படத்துக்கு படப்பிடிப்பெல்லாம் ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டீம் ஒர்க் எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் இப்ப வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட பணியை வந்து பார்க்கும் பொழுது சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம வண்ணம் தயாரிப்பாளரான ஐசரி கணேஷ் அவர்களும் சிம்புவிற்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை எழும்பிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வெந்து தணிந்தது காடு வந்து அது மட்டும் இல்லாம கொரோனா குமார் மற்றும் ஒரு படம் என மூன்று படத்திற்கு மொத்தமாவே அட்வான்ஸ் வாங்கின சிம்பு வெந்து தணிந்தது காடு படத்தோட மட்டுமே முடிச்சுக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரோட மார்க்கெட் வந்து எகிரிடுச்சு. அதனாலயே கொரோனா குமார் படம் வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொன்னதாகவும் சம்பளம் அதிகமா கேட்டதாகவும் சில செய்திகள் இப்ப வெளியாயிருக்கு. சிம்புவோட தந்தையா இருக்கிறார்ல ராஜேந்திரன், அவங்க வந்து ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லாம இருந்துட்டு இருக்காராமா, வெளிநாட்டுலதான் வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு உதவி செஞ்சது எல்லாருமே டைரக்டர் ஐசரி கணேஷ் அவர்கள் தானாமா. ஆனா அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்ப சம்பள பிரச்சனைக்காக ஒரு காரணத்தை காட்டி ஐசரி கணேஷோட கொஞ்சம் கூட மதிக்காம இப்ப நடந்துட்டு இருக்காரு சிம்பு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. நாயகனோட டயலாக்ல வந்த மாதிரி தான், நல்லவரா கெட்டவரா ஒண்ணுமே புரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணுல படம் பிடிப்புல வந்து நான் ஒழுங்கா வரனா இல்லையான்னு பாக்காதீங்க, ஒழுங்கா நடிக்கிறனான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அளப்பறையும் கிளப்பிருந்திருக்காரு. இதெல்லாம் கேட்கும் பொழுது கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையா தான் இது போயிட்டு இருக்கு அப்படிங்கறது வெளிப்படையா தெரியுது. அதிரடியா பேசிருக்காரு அப்படிங்கிற முறையில இன்னைக்கு ஆட்டிடியூட் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சிம்புவ சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் கேட்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஐசரி கணேஷோட விஷயத்துல அவங்களோட சிம்புவோட அப்பா வந்து நிறைய அட்வைஸும் பண்ணிருந்திருக்காராமா, அதுக்கு எதுக்குமே அவர் மதிக்கவும் இல்லையாமா. ஒரு தந்தை வந்து இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நிஜ வாழ்க்கையை வச்சு நிறைய ஸ்டோரி எடுத்திருந்த ஒரு பர்சன் இவ்வளவு விஷயம் சொல்லும் பொழுது தான் மகன் ஏத்துக்கல, அது ஒரு சில விஷயங்களை அதுக்காக விட்டு கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் பொழுது டி ராஜேந்திரன் வந்து ரொம்பவே மன வருத்தத்தோட இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. சோ என்னதான் இருந்தாலும் டி ராஜேந்திரன் அவர்கள் உடல்நல பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஐசரி கணேஷ் அவர்கள் தான் உதவி இருந்திருக்காரு. அதை நினப்புல வச்சுட்டாவது சிம்பு இந்த படத்தை வந்து எடுத்து பண்ணிருக்கலாம். பட் இந்த விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறது சிம்பு தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சிம்பு ரசிகர்கள் இருந்தாலும் நீங்க பாத்துட்டு இருந்தாலும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.